அண்ணன் தானே, இருவருக்கும் சந்தோஷமா பங்கிட்டு சாப்பிட வேண்டும். அப்படியா? அண்ணனுக்கு சண்டை போடக்கூடாதா? சண்டை போடக்கூடாது. ஆகட்டும் அப்பா, சகோதரத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆகட்டும் தந்தையே. இருக்கிறதா? சென்று வாருங்கள். இங்கேயே இந்த கைலங்கிரி மலையிலே ஆடி ஓடி விளையாடி கொண்டிருக்க. ஆகட்டும் தந்தையே. அடுத்த மக்களுக்கெல்லாம் படி வந்து வருகின்றது. ஆகட்டும் அப்பா, சென்று வாருங்கள். தம்பி, அண்ணா, தம்பி, சற்று நேரம் நீங்கள் ஓய்வெடுங்கள். எனக்கு முக்கியமான வேலை இருக்கின்றது. அப்படியா? நான் முடித்து விட்டு வருகின்றேன். சென்று வருங்கள். அப்படியா? அகற்ற அகங்காரம் அடக்க வேண்டும். வரட்டும் பார்க்கலாம். நான் வரும் வழியில் ஒரு சிறு பாலகன் என் காலையே தட்டி விடுகிறானே, இவன் யாராக இருக்கும்? ஒன்றுமே புரியவில்லையே. நான் யார் என்றே தெரியவில்லையா? முருகன்தானே, சண்முகன், சரவணன், கந்தன், கார்த்திகேயன். கந்தன், கார்த்திகேயன், முருகன் இருந்தாலும். ஆமா, சிறிய பிள்ளை விளையாட்டு இருக்கின்றேன். தங்கள் பெரியவர்களே, ஏன் பாட்டு செய்யக்கூடாதா? அதுதான் சொல்லுவாங்க, சின்ன புள்ள புத்தி இப்படிதான் இருக்கும். என்ன? என ஒரு வருமணியில் ஒரு பெரிய மனிதன் வருகின்றானே, அவனுக்கு காலை மணிக்கு வழி முடிவு ஒரு புத்தி இருக்கின்றதா? நான் காலை மறக்க வேண்டுமா? நீங்கள் வருவதை பார்த்தா நீங்கள் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் யார்? இந்த சத்தியலோகத்தை யாருக்குரிய பிரம்மதேவன், அழைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மதேவன். அப்படி நான் வருகிறேன் என்றால் ஒரு சின்ன பிள்ளை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரிந்தவன். எல்லாம் தெரிந்தவர் என்று தங்கள் வைக்கிறீர்கள். நான் சிறிய பிள்ளை தானே, தங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? முருகா, நீ சின்ன சிறு பிள்ளை, நானோ இந்த சத்தியலோகத்தில் ஆளக்கூடிய பிரம்மதேவன். அப்படி இருக்க நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்வதா? சின்ன சிறிய பிள்ளை தானே, தெரியாது. நீ கேள், நான் சொல்கிறேன். கேட்கலாமா? கேள். இந்த உலகத்தில் உண்மையானது ஓம் என்றால் என்ன? ஓம் என்றால் என்ன? ஓம் என்றால் பிரணவம். சரி, ஓம் என்றால் பிரணவம், பிரணவம் என்றால் சோறுனா சாதம், சாதம்னா சோறா? பிரணவதேவி, ஓம் என்றால் பிரணவம், பிரணவம் என்றால் ஓம். சரி, அதை விடுங்கள். பிரணவத்தின் உட்பொருள் என்ன? பிரணவதேவி, உதாரணம், ஒரு மாங்கனி இருக்கின்றது. மாங்கனிக்குள்ள என்ன இருக்கும்? கொட்டை இருக்கும். மாங்கொட்டை இருக்கும். அந்த மாங்கொட்டைக்குள்ள என்ன இருக்கும்? விதை இருக்கும். ஆமா. அந்த விதைக்குள்ள என்ன இருக்கும்? விதைக்குள்ள என்ன இருக்கும்? சரி, அந்த கதையை விடுங்க. பிரணவத்தின் உட்பொருள் என்ன? தாங்கள் தாங்கள் தான் அனைத்தும் அறிந்தவர் ஆச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும், ஆனா சின்ன பிள்ளையாச்சே, நான் சொல்லா நீ தெரிந்து கொள்வார் என்று. சின்ன பிள்ளையா இருந்தால் என்ன? பரிந்தளிக்க வேண்டும். நான் 1, 2, 3 எடுத்து வைப்பேன். பதில் தெரியவில்லை என்றால் தங்களுடைய சிறையில் 3 கொட்டி கொட்டி 3 கொட்டின காலகாசியை அழைத்து விடுவேன். அதற்குள் நான் சொல்லிவிடுகிறேன். பிரணவத்தின் உட்பொருள் 1, முக்கிய பொருள் 2, 3. இதை பாருங்க, என்ன செய்கிறீர்கள்?